மேற்கு தொடர்ச்சி மலை எத்தனை பேர் பாத்தீங்க? வெற்றி அந்த படத்தை வந்து எப்படி எடுத்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் வந்து அவங்க நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. அந்த படம் வந்து சர்வதேச அளவில் நிறைய விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் தமிழ்ல வந்து ஒரு பெட் மூவின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் படமா வந்து வந்திருக்கு. இது வெறும் படங்கள் எல்லாவற்றிற்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய படம். நீங்க வந்து விண்டு படத்துல பார்த்திருப்பீங்க, விண்டு படத்துல வந்து ஒரு பனாரமிக் ஷாட் எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அதை விட பெரிய பனாரமிக் ஷாட் வந்து நீங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அது எப்படி நிலத்தை இழந்து நிலத்துக்காக போராடி ஒரு நல்ல வாழ்க்கை அடையணும்னு நினைக்கிற ஒரு தொழிலாளிகளுடைய வாழ்க்கை, கடைசியில் அந்த நிலத்தை கார்பரேட்டுகளுக்கு இழந்துட்டு கடைசியில் அந்த கார்பரேட்டுகளுடைய நிலத்துக்கு வாட்ச்மேனாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இப்படி வாழ்க்கை தரம் மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு. அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் முஸ்லீம்களை காமிக்கவே மாட்டான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காமிக்கவே மாட்டான். 20% இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆனா காமிக்கவே மாட்டான். அங்க இயல்பாக அந்த வாழ்க்கையோட அவங்க ஒட்டி ஒட்டி வருவாங்க. அவங்க நில வாங்கினது படம் இல்லையா, நாகாஸ்தரணி வாங்கிக்கிற நிலவோ கூட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட மக்கள் இயக்குநருக்கு நிழல் பதியம் கூகை சார்பாக நாங்கள் எப்பயுமே துண்டு போத்துவோமே. அது இணைந்து கால் நூற்றாண்டுகளாக செய்வரும் செய்திகளை தொகுத்து அல்ல எங்களுடைய முதல் பற்றையிலிருந்து ஓடப்பற்றை வரைக்கும் நிறைய நண்பர்கள் வந்து திரைத்துறைக்குள்ள பெயர்க்கிறாங்க. எவ்வளவு பேர் பெயர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய படமெடுத்த இயக்குநர்கள் வந்து ஒரு 9 இயக்குநர்கள் வந்து நம்ம நிழல்லேருந்து போய் பெரிய படம் எடுத்திருக்கிறாங்க. முதல் நாள் வந்து உங்களோட கலந்துரையாடிய விக்கி டிராபிக் ராமசாமி எடுத்தவர், உருமீன் படம் எடுத்த சக்திவேல் பெருமாள் சாமி, என்கிட்டே போதாது ராமு செல்லப்பா போன்ற பல இயக்குநர்களை வந்து எங்களுடைய பயிற்சி நிறுவனம் தந்திருக்கு. அதனால் இந்த பயிற்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா தான் ஒரு தொடர் ஓட்டம் போல, இந்த தொடர் ஓட்டத்தை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா தான் உள்ளே ஈஸியாக போகிறதுக்கான வழிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து இந்த தொடர் ஓட்டத்தில் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததாக இயக்குநரை அழைக்கிறோம். நாங்கள் நிழல் பதியமடைந்து நிஃபா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஓராண்டு கல்வியை நாங்கள் வந்து தர்றோம். அந்த கல்விக்கு கல்வி வந்து தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சிருக்கோம். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா 1 இயர் டிப்ளமா அங்கே வாங்கிக்கலாம். இயக்குதல், திரைக்கதை, கேமரா, எடிட்டிங் என்கிற 4 துறையும் வந்து நாங்கள் வந்து முக்கியமாக பயிற்றுவிக்கிறோம். இதிலிருந்து தான் வந்து நிறைய இயக்குநர்கள்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் நீங்களும் வரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த 200 பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, இயக்குநர் கூட கொடுக்கலாம்.
அடுத்ததாக வந்து நம்ம செப்டம்பர் மாதம் கோவையில் வந்து ஃபிலிம் மேக்கிங் மட்டும் 5 நாள் நடத்துகிறோம். ஃபிலிம் மேக்கிங் மட்டும் நடத்துகிறோம். அடுத்த வாரத்துலேயும் வந்து அந்த உறுப்பில் எப்படின்னா, முதல்ல திரைக்கதை ஒரு உருவாக்கம், அந்த திரைக்கதையை உருவாக்குறதுக்கு நடிகருக்கான படத்தில் நடிப்பதற்கான பயிற்சியை வந்து சுரேஸ்வரன் அவர்கள் தருவாங்க. அது உடனே படம் எடுக்கிறோம், அதுக்கு டப்பிங், அதை எடிப்பிங், அது முடித்து அப்படியே கொண்டு வரோம். அந்த அந்த பட்டறையினுடைய சிறப்பு என்னென்னா, தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை படமாக்கப்படும். மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதையில் இருந்து திரை உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் கோவையில் வைக்க இருக்கிறோம். அதுக்கும் நீங்கள் வரலாம். இந்த மாதிரியான நிறைய வழிகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த நிழல் இயக்கத்தின் காலாண்டு பயணங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி அந்த புத்தகம் முதல் நாளே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் இந்திய அளவில் என்னென்ன படம் பார்க்கணும், உலக அளவில் என்னென்ன படம் பார்க்கணும், என்னென்ன சிறுகதைகள் படிக்கணும், யாருடையதை நாங்கள் குறிப்பாக தேர்வு பண்ணியிருக்கோம், அவங்கள மட்டும் படிங்க அப்படின்னா அந்த கதைகள் வந்து காட்சிபூர்வமாக இருக்கும். அது மாதிரியான எழுத்தாளர்களை கொடுத்துருக்கோம். அதே போல் பெரிய படம் எடுக்கணும் அப்படின்னா நாவல் இருக்கு, அந்த நாவல்லேருந்து நீங்கள் வந்து படம் பண்ணலாம். அதுக்கான நாவல் ஒரு லிஸ்ட்டு தந்திருக்கோம். அதே போல் திரைத்துறையில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகங்கள் இதெல்லாம் இருக்கு. எங்கள் நண்பரும் ஓவியருமான சந்துரு அடிக்கடி கல்லூரியில் ஒரு கோட் சொல்வார், சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு. அது அர்த்தம் என்னென்னா, சித்திரம் வந்து போட போட தான் வரும், அது போல தான் பண்ணி 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 நிறைய குறும்படங்களை எடுத்தீங்கன்னா தான் அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லும் என்று கூறி இயக்குனர் அவர்களை வருக வருக என்று அழைத்து பண்ணிட்டு போம். ஏன்னா பார்த்து போட்ட
பல பேரோட பங்களிப்பால் மட்டுமே தான் மனித சமூகம் வாழ்ந்துட்டு. அப்ப நம்ம என்ன பங்களிக்கிறோம், அது என்ன மொழியில பங்களிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சிருக்க நம்ம தேர்ந்தெடுத்திருக்க மொழி திரைமொழி. திரைமொழியில நம்ம என்ன பங்களிக்கிறோம், அப்ப நம்ம இங்க எல்லாருக்குமே ஒரு சினிமா கொடுத்தது பரவாயில்ல. நமக்கு மட்டும் இல்லை, நீங்க ஒரு கிராமத்துல போய் விவசாயத்தை பத்தி நான் சினிமா காரணம் சொன்னோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ நல்ல கதை இருக்கு. எல்லா மனிதர்களுமே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த எழுதுறாங்க. அந்த மீடியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனா அந்த மீடியத்தை வச்சு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாயகர்களோட வீர சாகசங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதான் அதுக்கு வந்து காரணம் வந்து தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா தொடங்கின புரிய புறான இதிகாச நாடகங்களை தான் வந்து முத முதல்ல படமாற்றிச்சாங்க. சினிமா கருவிகள்லாம் வரும்போது படம் பிடிச்சது புறான இதிகாச நாடகங்கள். அப்போ அதோட நீட்சியான வரும். அப்புறம் அந்த புறான இதிகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு, தனி மனிதனை வந்து நடவலாமா. இப்போ சினிமா சினிமாவா இருக்கானா 99% கிடையாது. வெறும் கேளிக்கை கொண்டாட்டம் வந்து தங்கப்பட்டு நையன்பட்டு இந்த கதாநாயகோட வீர வீர பராக்கிரமங்களை பேசு இதுதான் சினிமாவை. அதனால தான் நம்ம கடந்த வாரம் கூட வந்து தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து ஒரு நிகழ்வு அங்கே பேசும்போது என்னன்னா மனுஷன் கடைசியாக வெடித்து சொன்னான். இங்கே வந்து வாழ்விலேயே பதிவு பண்ணுற சினிமா இந்த வாழ்விலுமே பதிவு இப்படி பண்ணால் தான் இங்கே இஸ்லாமிய வாழ்க்கைலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் நம்ம வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஆர்வம் வந்து தொழிலை நுணுக்கத்தை தொழில் நுட்பத்தை கற்றுக்கீங்க. தயவு செய்து யாரும் சினிமா பார்த்து சினிமா பண்ணுங்க. நான் ஒரு பெரிய ஆர்வத்தார் சினிமா பார்த்து சினிமா பண்ணுங்க. எல்லாரும் ஆசை இருக்கும் நம்ம ஆட்சி பேச்சு பண்ணுவோம், நம்ம ஆட்சி பேச்சு பண்ணுவோம். அந்த படத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் வீரர் சோழர், அவர் வந்து 100 பேர் அடிப்பார், 50 பேர் அடிப்பார், சுற்றி சுற்றி அடிப்பார், பறந்து பறந்து அடிப்பார், பதில் கால் வச்சு அடிப்பார். இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். அதனால் தயவு செய்து திரையில் சொல்லப்பட வேண்டிய பல விஷயங்கள் ஒரு அன்றாட காலையில் எழுந்திரிச்சு நம்ம தூங்க போகிற வரைக்கும் அவ்வளவு நிகழ்வுகளை சந்திக்கணும். அந்த நிகழ்வுகள் அவ்வளவு திருப்பங்கள் இருக்கும், அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும், அவ்வளவு நகைச்சுவை தன்மை இருக்கும். ஆனால் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஒரு சினிமாவோட டெம்ப்ளேட் ஒன்று பழகி வச்சோம். அதுக்காக வந்து சினிமா பார்த்து சினிமா பண்ணுறோம். இந்த மாதிரி இடங்களில் தொழில்நுட்பத்தையும் நுணுக்கங்களையும் மட்டும் கற்றுக்கல என்ன சொல்ல வரீங்கன்றத நீங்கள் தனியாக முடிவு நான் என்ன சொல்லணும், இதுவரை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது தேவையா இது தேவையில்லை. ஏன்னா ரொம்ப சுயநலமாக யோசிக்கணும். நாளைக்கு உங்கள் சந்ததியை இந்த சமூகத்தில் தான் வந்து கொடுப்போம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய வாழ்வியல் பதிவில் வந்து நான் யூடியூபில் பேசியிருந்தேன். அதில் பேசும்போது ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் பற்றி பேசுகிறேன். கமலஹாசன் அவர்கள் வந்து திரைத்துறையில் வந்து ரொம்ப ஆழமாக தொழில்நுட்பம் உள்ள ஒரு நபர், நல்லா தெரியும், ரொம்ப வித்தியாசமான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய அந்த கதாநாயக வழிபாடு தான் அதில் வேணும். ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு சுற்றி சுற்றி அடிக்கிறது, பறந்து பறந்து அடிக்கிறது, அவரோட வீர சாகசம். அப்புறம் அடிப்படை சித்தம் அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படையப்பா படம் பார்த்தீங்கன்னா பெண்களை 4 வகையாக பிரித்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது வந்து பொது புதிய ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் ஒரு. அப்புறம் அந்த கொக்கு செய்வ கொக்குன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை யாரை பார்த்துருக்கீங்க, அந்த பாட்டை பாருங்க, அவ்வளோ வக்ரம் ஆபாசமாக இருக்கும். 50 வயது பெண்மணியை அவ்வளோ ஆபாசமாக நான் நடமாட விடுவாங்க. அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியோட மகளும் தான் அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரையும் அவ்வளோ ஆபாசமாக அங்கே அசைவுகள் தெரிகிற மாதிரி ஒரு வக்ரத்தோடு தான் பண்ணுற. அப்போ முழுக்க முழுக்க இந்த நாயகர்களெல்லாம் வியாபாரமாக மட்டுமே தான் சினிமா கையில் இருக்கு. ஆனால் நான் வெளியிட்ட பேசுறது இந்த ரெண்டு நபர்களும் இன்றைக்கி அரசியல் முடிக்க வராங்க. அதனால தான் நம்ம பேச விடுவோம். இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் திருச்சியில் முக்கியமான பங்கு கமலஹாசன். இஸ்லாம படம் பார்த்துட்டு நீங்கள் டைமில் ஒரு துர்க்கம் போட்ட ஒரு சகோதரி இஸ்லாமிய சகோதரி வந்தால் நம்மளே ஒரு சந்தேகங்களோட பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த திரைப்படத்தில் ஏற்படுங்க. திரைப்படங்களோட தாக்கம் வேறு, அது யார் சொல்கிறான்னு ஒரு புதுமுக நடிகர்னா அது அவ்வளோ நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சகல அறிவும் உள்ள ஆட்கள் வெளியில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுனால பிரதான பேசியிருந்தேன். அந்த யூடியூப்ல இஸ்லாமிய வாழ்வியல் அது கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆபாசம் அசிங்கமான கமெண்ட்ஸ்
அப்ப என்ன மாதிரி ரசிக மனநிலையை இந்த ரெண்டு நடிகர்கள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இவன் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாராவது ஒரு ரஜினிகாந்த் வந்து யாராவது ஒரு தப்பா சொன்னா கீழே போடுற அப்போ அது ஒரு ஆபாசமான பொதுமணியில் போடுற வசனங்கள். அப்புறம் கமலஹாசன் பத்தி பேசினா அவங்களோட ரசிகர்கள் வந்து போடுற என்னைக்காவது கூட்டம் கண்டிக்க மாட்டாங்க. என் பெயரால் அருவறுப்பாக ஆபாசமாக பேசுகிறோம் என் ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எனக்கு அவர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு அதிகம் ரஜினி ரசிகர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்தோம் வாழ்க்கையை துவைச்சிருக்காங்க. ரஜினி ரசிகர் ரசிகர் ரசிகர்னு சொல்லிட்டு 60 வயசு வரைக்குமே தலைவர் அரசுக்கு வந்துடா தலைவர் அரசுக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் ஏமாந்து ஏன் இதை நம்ம சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அதிலே அந்த கமெண்ட் கேட்குறாங்க ஒரு படம் எடுத்துட்டு எவ்வளோ பேசுகிறாங்க பேசுறது படம் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பேசுறதுக்கு இப்போ படம் எடுக்க வேண்டிய அவசியம் நீங்கள் சமூகத்தை சீரழிச்சுக்கிட்ட நான் சமூகத்துக்கு ஒரு குடிப்படம் தான். அப்போ நான் பேசிதான் ஆகும். நான் ஒரு படம் பண்ணேன்னா ரெண்டு படம் பண்ணேன். ஏன் இவ்வளோ நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியதுன்னா அந்த மனநிலையை தான் இந்த சினிமா வளர்த்தெடுத்து வச்சிருக்கேன். பத்திரத்தையும் ஆபாசத்துக்காக இன்னைக்குள்ள இந்த நடிகர்கள் அஜித் விஜய் ஃபேன் அவங்களோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக நம்ம அவங்க ஏன் சொல்கிறது இல்லைன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விடலை பசங்களாக இருக்காங்க ரொம்ப டீனேஜர்ஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னால் மாதிரிகள் வந்துருக்காங்க சினிமா மாதிரி. ஸோ அதை தான் அவங்க சினிமாவை நம்புகிறாங்க. அதனால தான் நம்ம பேர் தொடர்ச்சி மாதிரியோ இல்லை ஒரு ஒரு அசல் சினிமா நம்ம எடுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு அசல் வாழ்க்கையில் பதிவு பண்ணும்போது சந்தேகத்தில் அவ்வளோ சிக்கல் வரும். ஏன்னா அந்த அந்த ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா பார்க்கறது அவர் தயாராக இருப்பாங்க. ஏற்க தொடர்ச்சி மாதிரி போட்ட எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்தேன். யாருமே செல்ஃபு கிடையாது. படம் நான் 5 பேர் உட்காந்தவுடன் தேட்டரில் முதல் ஃப்ரேம் வரைக்கும் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ரொம்ப நேர்மையான படம்